ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கணும் மாவு அரைக்கணும் பாகு காய்ச்சணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி செய்யாமல் விட்டுருவாங்க ஆனால் இருக்கிறதுலையே அதிரசந்தாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி அதுலையும் இன்னைக்கு நாம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மாவு அரைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு எப்படி அதிரசம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா பச்சரிசி மாவு அதுதான் எடுத்திருக்கேன் இடியப்பா மாவு கடைகளில் வாங்கின மாவுன்னு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நார்மலாக அதிர்சம் செய்யறதுக்கு மாவு வந்து ஈரமாக இருக்கும் நம்ம வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு இதை நல்லா கையால் திருகி விட்டு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு பிசையும் போது அந்த ஈரம் வந்து மாவோட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா மாவை கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் அதே சமயம் உதிர்த்திங்க அப்படின்னா நல்லா உதிர்க்கவும் வரணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கு இல்லைங்களா அதனால் இதை ஒரு ஜன்னியில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு சலிக்கிற ஜன்னி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கையில இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடும்போது அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சிட்டு நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்டருக்கு நமக்கு மாவு கிடைக்கும் பாருங்கள் கடைசியாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நமக்கு கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் பாருங்கள் எல்லா மாவையுமே நான் சளிச்சு எடுத்துட்டேன் மாவு நமக்கு நல்லா ஈரமாக கொஞ்ச கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை திரும்பவும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி கையெல்லாம் அழுத்தி விடுங்க இந்த மாதிரி மாவை ஒன்று சேர்த்து வைக்கும்போது அந்த ஈரம் காயாமல் அப்படியே இருக்கும் இப்போது மாவு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு நம்ம வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் துருவின வெள்ளம் சரியாக இருக்கும் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கொஞ்ச கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் அழுக்கு தூசு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டி அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா திக்காகி வரணும் நார்மலாக நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு கம்பி பதம் எடுப்போம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த பக்குவம் அதாவது உருட்டு பக்குவம்னு சொல்லுவாங்க அதுதான் அதிர்சத்துக்கு சரியான பக்குவம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க அந்த பாகு நமக்கு சட்டுன்னு திக்காகி வந்துடும் பாருங்கள் பாகு நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ இதில் பாகு பதம் பார்த்துருவோம் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பாகு இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா பாகு விலகாமல் அப்படியே நிற்கும் அதே சமயம் திரும்பவும் கையை வச்சு இதை நல்லா ஒன்று சேர்த்து எடுத்துக்கோங்க எடுக்கும்போது பாகு கரையாமல் நல்லா உருண்டு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பால் மாதிரி வரணும் இதுதான் நமக்கு உருட்டு பக்குவம் இதுதான் நமக்கு அதிர்சம் செய்கிறதுக்கு சரியான பக்குவமும் கூட பாருங்கள் சாஃப்டான பால் மாதிரி இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள் அந்த ஸ்வீட்டை நமக்கு நல்லா டேஸ்டியாக கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு அதை எல்லாத்தையும் இந்த பாகில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க அந்த வெள்ளைப்பாகலேயே அந்த அரிசி மாவு எல்லாமே நல்லா வெந்து கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திக்காக நல்லா திரண்டு வரணும் அந்தளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்தாலே போதும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் மாவு நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது இது நம்ம கலக்க கலக்க எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்டருக்கு வந்துடும் பாருங்க கரண்டி வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தால் போதும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அந்த மாவு எல்லாமே வெள்ளைப்பாகோடு நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டாகி வந்திருக்கு இது ஆறும்போது இன்னமுமே நமக்கு நல்லா திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க நல்லா செட் பண்ணியாச்சு இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இப்போ நம்ம உடனே அதிரசம் செய்ய போகிறதில்ல இதை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்க போகிறோம் நீங்கள் ஈவினிங் அதிரசம் செய்கிறீங்கன்னா காலையிலே மாவு ரெடி பண்ணி வச்சுடுங்க ஒருவேளை காலையிலே செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுடுங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் செய்யும்போது அதிரசம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வரும் பாருங்க நான் ஓவர் நைட் இந்த மாவை ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது அதிரசம் தட்டுறதுக்கு நம்ம இதில் இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க இப்போது இதை தட்டுறதுக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழையில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி விரலால லைட்டாக தட்டிக்கிட்டே வாங்க எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் சென்ட்ரில் இருந்து தட்டிக்கிட்டு வாங்க ரொம்ப மெல்லிஸாக தட்ட வேண்டாம் ஒரு கால் நின்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி தட்டிக்கோங்க பாருங்கள் இந்த திக்னஸுக்கு தட்டி எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த அதிர்ஷத்தை எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்த உடனே பாருங்கள் அது தானாக மேலே எழும்பி நல்லா பூரி மாதிரி வருது பாருங்கள் இதுதான் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி இப்போது இது மேலே லைட்டாக எண்ணெயை தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மிதமான தீலியை வச்சு இதை வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெயை வெளியில் எடுக்கிறதுக்காக இதுக்கு மேலே இன்னொரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ இதை எடுத்துருவோம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம அதிர்சமாக தட்டிவிட்டு எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்க்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு சேர்த்த அதிர்சம் நல்லா மேலே எழும்பி வந்து அதை ஒரு பக்கத்துக்கு திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு அதிர்சத்தை எண்ணெயிலாம் சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் அதிரசம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அரிசி மாவுளையே அதிரசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி அரிசி மாவுளையே அதிரசம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ